அமெரிக்காக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு மொபைல சார்ஜ் பண்ணலாம். நானும் ரூம் ரூமா தேடிட்டு வரேங்க, ஒரு பிளக்கையும் காணோம். என்னடா இந்த ரூம் சுத்தி சுத்தி பார்த்தாலும் கண்ணு கெட்டுற ஹைட்ல ஒரு பிளக் கூடவா இல்ல அப்படிங்கும் போது தாங்க கவனிச்சேன் கீழே ஒரு பிளக் இருக்கு. அப்படி நம்மளோட போனை சார்ஜ் பண்ணிடலான்னு அவசரமா போய் பிளக் இன் பண்ணலான்னு பார்த்தா பிளக் இருக்கானா சுவிட்ச காணுமே. இதனடா வம்பா போச்சு, ஒன்னு இருந்தா ஒன்னு இல்ல அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சாட்டி சரி அப்படியே பிளக் இன் பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லி பிளக் இன் பண்ணா நம்ம போனு இன்ஸ்டன்டா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படா சுவிச்சே போடாம ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, இவங்களோட கான்செப்ட் பிரகாரம் இங்க யூஸ் பண்ற most of the appliances like fridge, TV, washing machine எல்லாமே வந்து inbuilt switches ஓட தான் வரும். சரி ஒரு switch கூடயா இல்ல அப்படினு கேட்டிங்கனா இந்த முழு ரூமுக்கு ஒரே ஒரு switch வச்சிருக்காங்க, அது மேல இருக்க சீலிங் லைட்டுக்கு. அதே மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 1.5 இருந்து 2 அடி, அதாவது லோ எலிவேஷன்ல தான் இருக்கும். குழந்தைங்களோட சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி பிளக்ஸ் வாங்கி நம்ம அன்யூஸ்ட் எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ்ல போட்டுக்கலாம். நான்லாம் சின்ன வயசுல பாதி நேரம் அடி வாங்குனதே இந்த switch போட்டுட்டு ஆஃப் பண்ணாம போறேன்ட்டு தான். ஒருவேளை இந்த மாதிரி switch இல்லாம பிளக் இருந்திருந்தா நம்மளும் பல அடியை தவிர்த்திருக்கலாம் போல.